அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து எம் எம் ஆன்மீக கலச நேர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய தலைப்பில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ஏனென்றால் இன்றைய வாழ்க்கையில் வாகனங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வாகனங்கள் எந்த நாளில் நமக்கு எடுத்தால் அந்த வாகனத்தினுடைய நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனத்தினால் நம்மளும் நமக்கும் நம்மனால் வாகனத்துக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ஸோ இந்த வாகனங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் நிறைய மக்களிடத்தில் நிறைய குழப்பங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய இந்த வாகனங்கள் என்னைக்கு என்றைக்கு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அதேமாரி நிறைய வீடியோக்கள் நிறைய ஆன்மீக ஜோதிடத்தவர்கள் ஜோதிட பரிகார தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன் இப்போ இந்த வாகனங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைய காலகட்டங்களுக்கு ஒரு அன்றாட தேவையில்லை ஒன்று மிக முக்கியமாக ஒரு பொருளாக இருக்கின்றது அப்படின்றது நமக்கு எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம் அப்படியேப்பட்ட இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா வகையிலுமே நமக்கு ஒரு திருப்தி அடைய வேண்டும் நிறைவு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பொதுவாக வாகனங்கள் எடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் சொல்லிடுறேன் புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் வாங்க வேண்டும் செகண்ட்டு ரெண்டாவது ஓனராக இருக்கிறது மூணாவது ஓனராக இருக்கக்கூடிய அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கணுன்னா அது தேய்விரலை தான் வாங்கணும் பொதுவாக இந்த வாகனங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் செகண்ட்ஹேண்ட் வாகனம் அப்படின்றது தேய்விரலை தேர்ந்தெடுத்துக்கொள்வதும் புதிய வாகனங்கள் வாங்கிறது வளர்புறையில் தேர்ந்தெடுத்துக்கொள்வதும் நமக்கு அடுத்த லெவல் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை வாய்ப்புகள்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த வாகனங்கள் அப்படின்றது சொந்தமாக நம்மளோட சொந்த யூஸுக்கு வாகனங்கள் வாங்குவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து தொழிலாக எடுத்து செய்கிறதுக்கான வாகனங்கள் கூட வாங்குவாங்க இது எப்படியாக இருந்தாலும் இந்த வளர்ப்புறை தேய்பிற அப்படின்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஃபஸ்ட்டு ரூலாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் சுப நாட்களாக கருதப்படுகிறது முழு கண்களுடைய நாட்களாக இருக்கிறது அடுத்தது அரைக்கண்ணாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்போ இந்த நான்கு நாளில் ஏதோ ஒரு நாளில் நம்ம வாகனங்கள் வாங்கிக் கொள்வதன் மூலமாக நம்முடைய வாகனுடைய மூலமாக நமக்கு நல்ல ஒரு யோகத்தையும் வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இது ரெண்டாவது விஷயங்கள் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது நேத்திர ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த நேத்திரம் இந்த நேத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நம்ம வீட்டில் வாகனங்கள் வாங்குறது தங்க ஆபரணங்கள் வாங்கிறது முக்கியமான ஒரு பொருள் வாங்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே நேத்திர ஜீவன் அப்படின்றத நீங்கள் அனைவருமே பார்க்க வேண்டும் அப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து அதை பார்க்க தெரியாது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிகளை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து இன்றைய நாள் நேத்திர ஜீவன் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த நாளில் பொருள் வாங்குற நாளாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குறிப்பாக சொல்ல போனோம்னா நேத்திரம் அப்படின்றது ரெண்டு இருக்கணும் ஜீவன் என்பது ஒன்று இருக்கணும் இது வந்து முழு சுப நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நேத்திரன் ஒன்று ஜீவன் அறை அப்படின்ற இருக்கிற நாட்கள் இது பட்ச நாட்களாக தவிர்க்க முடியலைனா இந்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்வது ரொம்ப ஒரு விசேஷ தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த நேத்திரன் ஜீவன் இருக்கும் நேரத்தில் காலகட்டங்கள் தான் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்தமாரி வாகனங்கள் வாங்கிறது வாகனத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாரி எந்த ஒரு நாளை நம்ம தொடங்குறதா இருந்தாலும் அந்த நாள் நல்ல நாளாக அப்படின்றது தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியமானது நேத்திர ஜீவன் தான் அப்போ நேத்திர ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினோம்னா நிறைய விஷயங்கள் நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே படிப்படியான ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் இதை நாட்கள் யாரும் சரியான முறையில் பார்க்காத தான் அந்த வாகனங்கள் எடுத்தால் நமக்கு நிலைக்காமல் போகிறதுக்கு காரணம் பல சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது இதுவும் மிக முக்கிய காரணமாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று சொந்த யூஸுக்காக நம்ம வாங்கக்கூடிய வாகனங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாடகை அதை வந்து வாடகைக்கு விட்டு வாங்குறது ஒன்று அதேமாரி சொந்தமாகவே நம்ம அதே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விற்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ இந்தமாரி ஒரு ரகத்தில் இருக்கிறது எல்லோருமே வந்து வாகனத்தை பொறுத்த வரைக்கும் டூ ஆகட்டும் ஃபோர் ஆகட்டும் இந்த இதில் வாகனத்துக்கு அதாவது டூ வீலர் வாங்கி விற்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வாங்கி விற்கிறவங்கள மட்டும் என்ன பண்ணணுன்னா அவங்க வளர்புற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரணும் அது டூவீலரில் வந்து செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை விற்பனைக்கு ஓசல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்பெற வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தெல்லாம் வந்து கொள்முதல் செய்கிறது இந்தமாரி விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டோன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொகுசு வாகனங்கள் வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ட்ராவல்ஸ் வாங்குறது டூரிஸ்ட் போகிறதுக்கு இந்தமாரி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் கம்பல்சரி இந்த மாரி இருக்கக்கூடிய நாளை பயன்படுத்திட்டு நேத்திர ஜீவனும் பயன்படுத்திட்டு யார் பேரில் வாகனங்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தாராபலன் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்றமே இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடலாம் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு தாராபலனும் நேத்திர ஜீவனம் உங்களுக்கு யோகமான நாட்களாகவும் இந்த மூணு இது தேர்ந்தெடுத்து கரெக்டான வாகனத்தை வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாகனங்கள் பல வகையில் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலும் மேன்மை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி தொழிலாகவும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேத்திர ஜீவனம் தாராபரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக யார் பேரில் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து தாராபரணம் நேத்திர ஜீவனம் ரெண்டையும் பார்த்து வாங்கி கொள்வது எல்லா வகையிலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் சந்திராஷ்டம் நாட்களில் எந்த ஒரு வாகனமும் வாங்காமல் இருந்துக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது இரண்டு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் மூன்று சக்கர வாகனங்களாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் அல்லது ஆறு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக புதிய வாகனங்கள் வாங்கினீங்க அப்படின்றமாரி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வாகனங்கள் வாங்குவாங்க இந்த புதிய வாகனங்கள் வாங்கினவங்க எல்லாருமே வந்து வாரத்தில் வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு மூன்று வாரத்துக்கு வியாழக்கிழமை நாளில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தில் போய் அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு வர்றது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா சாமி மேலே போட்டிருக்கிற மாலை எடுத்து வண்டிக்கு கட்டுவாங்க அப்படிலாம் கட்டக்கூடாது நீங்கள் மாலை வாங்கணுன்னா கோயிலில் போய் வெளியே விற்கிறக்கூடிய கூடிய மாலையை வாங்கி வண்டிக்கு கட்டி விட்டுட்டு சாமிக்கு போட்டிருக்கிற மாலையை எடுத்துகிட்டு வந்தோ அதில் பூ எடுத்து வந்தோம் வண்டிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறது ரொம்ப நல்லது வண்டிக்கு வெளியே போகிறது கடையிலேருந்து வாங்கப்பட்ட மாலையை கட்டிக்கிறதா ரொம்ப சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இது நிறையா அன்பர்கள் மக்கள்கள்லாம் இதை தவறாக கொள்ளும் ஏன்னா அந்த வாகனத்தில் நீங்கள் கட்டக்கூடிய வாகனங்கள் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்து நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும் உதிர்ந்து கீழே போகும் அது நல்லது கெட்டது விசேஷங்களுக்கு போகிறவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லா ஒரு வகையிலுமே இருக்கிறவங்களும் மெதித்துட்டு போகும்போது சாமி கழுத்தில் இருக்கப்பட்ட பூ மாலையை வந்து ஒரு காலால் மெதுப்படக்கூடாது அப்படின்ற தோஷந்தான் இந்த சாமி படத்துக்கு போடப்பட்ட பூவை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை தண்ணியில் கொண்டு போய் விடணும் யாருடைய காலம் கீழே பூமியில் படாத அளவுக்கு தண்ணியில் கொண்டு போய் ஓடக்கூடிய நதியில் போய் விடணும்னு சொல்லப்பட்ட ஒரு காரணம் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிற அந்த மாலையை வந்து வாகனத்துக்கு கட்டுறது நீங்கள் தனியாக வாங்கி கட்டிக்கிட்டு சாமி கழுத்தில் இருக்கிறதோ இல்லை கோயில் இருக்கிற அந்த பூவோ மாலையோ எடுத்து வந்து உள்ளுக்குள்ளார வண்டிக்குள்ளார இருக்கிற சாமிக்கு வைத்துக்கொள்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த தவறலும் இனி வரும் காலகட்டங்களை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது வாகனங்கள் வாங்குறவங்க எல்லாருமே வந்து வியாழக்கிழமை தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்கள் அல்லது வந்து ஐந்து வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் இந்த மாரி ஒரு வாரத்தின் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒத்தப்படையில் வரக்கூடிய வாரத்தில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் கோயிலில் வழிபாடு முறைகள் செய்து கொள்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் செகண்ட் வாங்கக்கூடிய வாகனங்கள் அனைவரும் அப்புறமே வந்து சனிக்கிழமை நாளில் ஏழு வாரத்துக்கு அது வீலராக இருந்தாலும் சரி நான்கு சக்கரங்களாக இருந்தாலும் சரி இது வந்து சனிக்கிழமை நாளில் முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப உத்தமத்தை கொடுக்கும் அங்கே போய் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு எலுமிச்ச கனி எடுத்து வச்சுக்கலாம் அதில் சாமிக்கு பூ வச்சு அந்த முன்னாடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் உள்ளுக்குள்ள கவருக்குள்ளே வச்சுக்கலாம் இந்தமாரி ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு நிறையா அதீத நன்மைகளும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணமாக நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருந்தால் கூட நல்ல டைமில் கரெக்டான டைமில் வாங்கணும்னா சரியான இடத்துல போய் வண்டி பஞ்சர் கடையிலே போய் பஞ்சர் ஆகும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் தீர்ந்து போச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தால் இருக்கும்போது போய் தீரும் இதே நம்மளோட நெகட்டிவான நாட்கள் சரியான நாட்களில் வாங்க முடியலன்னா நம்மளே அறியாமல் நெடு ரோட்டில் போய் நிற்க வச்சு முக்கியமான வேலைக்கு போகும்போது அது பல தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதை நம்மளோட மனக்கவலைகள் வேதனைகள் போராட்டங்கள் இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்திகூறுகள் ரொம்ப அதிகமாக உருவாக்கிவிடும் அப்போ அதனால தான் வாகனம் அப்படின்றது இன்றைய காலகட்டங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கண் அப்படின்ற மாரி இரண்டு கண்கள் இருக்கிறது ஒரு கண் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்னொரு கண் வந்து வாகனமாக இன்றைய இடத்துல வந்து உருவெடுத்து கொண்டிருக்கிறது அவதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது வாகனம் இல்லை என்றால் இன்றைய காலகட்டங்களுக்கு நம்ம சேர வேண்டிய இடத்துல கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேர முடியாத சூழ்நிலையில் உருவாக்கி விடும் அப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாகனத்தை நாம் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் அழகாக தேர்ந்தெடுத்து கொண்டேமேனால் நமக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் மூலமாக ரெண்டு பேர்த்துக்கு பயனடைஞ்சதுனாவே அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய தலைவர்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்